பெண்களுக்கான நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி வரும். இது வெளியே நடக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல்ல நடக்கிற உடல் உபாதைகளா இருந்தாலும் சரி, ரொம்பவே நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இங்க ஒரு பெண்மணிக்கு நடந்த சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கர்நாடக மாநிலம் சேமன்குடு பகுதியில வசிக்கிறவங்க தான் ஏவி. இவங்க தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோட வசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய அன்றாட வேலையே தினமும் அவங்க ஒரு சில பெரிய வீடுகளுக்கு போய் அங்க வீட்டு வேலை செஞ்சு அது மூலமா கிடைக்கிற வருமானத்தினால தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அப்படிதான் ஒரு நாள் அவங்க ரெகுலரா வேலை செய்யற ஒரு பெரிய வீட்டுல வேலைக்கு போயிருக்காங்க. அப்படி வேலைக்கு போன இடத்துல திடீர் அவங்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உடனே அவங்களுக்கு என்ன பஞ்சது அப்படின்னு தெரியல. அதனால ரொம்பவே வயிறு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுல அவங்களுடைய முதலாளி மட்டும் இருந்திருக்காரு. முதலாளி அம்மா வீட்டுல இல்ல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. அப்போ மாடியிலிருந்து கீழே வந்த முதலாளி இவங்க வயிறு வழியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க ஆரம்பத்துல ரொம்பவே சொல்ல பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க தனக்கு பீரியட்ஸ் பிரச்சனை ஏற்பட்டதை சொல்லியிருக்காங்க. உடனே அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஒய்ஃப் வச்சிருந்த நாப்கினை எடுத்து அந்த வேலைக்கார பெண்ணுக்கு கொடுத்துருக்காரு. திடீர்னு அந்த நாப்கினை கொண்டு வந்து கொடுத்ததுனால முதல்ல வாங்க தயங்கினவங்க அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு மாத்தினதுக்கு அப்புறம் முதலாளி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம், நீங்க வீட்டுக்கு போங்க, போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இத தன்னுடைய அக்கம் பக்கத்தினர்கிட்ட பகிர்ந்துகிட்ட பொழுது அதை கேட்ட ஒருத்தர் தன்னுடைய சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருந்தாரு. இது இப்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. பலரும் அந்த முதலாளிக்கு தன்னுடைய பாராட்டை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.